வீட்டுக்கே இன்னும் வரலிய. சமயமும் மதம், சமயமும் மதமும் சாதியும் கடந்த சுத்த சன்மார்க்க வீதியில் உணைத்தான் நிறுவுவது உண்மை அப்படின்னு சொன்னார். இந்த சாதி மதம் சமயம் இவையெல்லாம் கடந்ததுதான் சுத்த சன்மார்க்க வீதி. அந்த வீதிக்கே இன்னும் நம்ம வரமாட்டேங்கிறோமே, அப்போ எங்கே சுத்த சன்மார்க்கத்தை பிடிக்கிறோம்? இதை ஒவ்வொருவரும் மனதிலே ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். நானும் சுத்த சன்மார்க்கே, நானும் சன்மார்க்க மாதிரி எல்லாம் வேடம் கிடம்பெல்லாம் நான் போட்டுக்கிட்டேயா, எல்லாம் பண்ணுறேன், வள்ளலாரை தான் கும்பிட்றேன், நான் ஜோதி விளக்கெல்லாம் வச்சுட்டேன், அருட்பெருஞ்சோதி மகா மந்திரத்தை நான் எத்தனை ஆயிரம் முறை சொல்கிறேன் என்று சொன்னாலும் அவருடைய கொள்கை வழி இந்த சுத்த சன்மார்க்கத்துக்கு வீதிக்கு வரணும்னாலே இந்த வேதம். வீதிக்கு வந்தால் தானே நம்ம பயணப்பட முடியும். ஆனால் வீதிக்கே இன்னும் நாம் வரமாட்டேங்கிறோம், வரமாட்டேங்கிறோம். சாதியும் மதமும் சமயமும் தவிர்த்த சுத்த சன்மார்க்க வீதியில் உணைத்தான் நிறுவுதல் உண்மை. அந்த ஐயாவே இது சபதம் எடுத்துக்கிட்டாங்க, உங்களை எல்லாம் நான் அந்த வீதியில் கொண்டாந்து நிறுத்தி விடுவேண்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வேலை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அது நடந்த பிறகுதான் சுத்த சன்மார்க்கத்தினுடைய அடுத்த நிலை போகணும். ஏன்னா சுத்த சன்மார்க்கம் என்பதே மெய்நெறி. மெய்நெறி மெய்நெறின்னா மற்றதெல்லாம் என்ன நெறின்னு அர்த்தம்? பொய் நெறின்னு அர்த்தம். நெறி என்றால் வழி, மார்க்கம் என்றாலும் வழிதான், வேற வேற மொழியில் உள்ள சொல்லுது. இப்போ மார்க்கம்ங்கிறது சமஸ்கிருதம், நெறி வழி இதெல்லாம் தமிழ் சொல்லுதான். அதனால் இந்த சுத்த சன்மார்க்க நெறி மார்க்கம் என்பதே இவைகளையெல்லாம் கடந்தது, அது சரியில்லைன்னு தானே இந்த வழியை சொல்கிறாரு. அவைகள் எல்லாம் பொய் நெறி. பொய் நெறின்னு ஏன் சொன்னாருன்னு ஒரு சுருக்கமாக சொல்கிறேன். ஏன்னா ஒரு 10-5 சன்மார்க்கினாலும் இதுக்கு கவனத்தில் போய் சேராதாங்கிற ஒரு ஆதங்கம். ஏன்னா இதை சொன்னாலே கசக்கும் உங்களுக்கு. ஏன்னா நல்ல மருந்து கசக்கத்தான் செய்யும், உண்மையும் கசக்கத்தான் செய்யும். அதனால் நான் உண்மையே பேசுகிறேன், உண்மையை நான் பேசலை, வள்ளலார் வழி நின்று பேசுகிறேன். அதனால் இந்த சுத்த சன்மார்க்க நிலை என்பது அதெல்லாம் பொய் நெறி. மற்ற இதுவரை தோன்றிய நொறிகள் எல்லாமே பொய் நெறி. ஏன் பொய் நெறி? இது என்ன நெறி? மெய் நெறி. இந்த மெயின் சமர ஞானசரிகை 4வது பாட்டிலேயே கொடுக்குறாங்க. முதல்ல உண்டதெல்லாம் எல்லாம் அனித்தியமே எல்லாம் போய் முடிச்சுப்ட்டு பின்னால் வரியில் சொல்லையில் என்ன சொல்கிறாங்க? சமரச சுத்த சன்மார்க்க மெய்நெறியை கடைபிடித்தே மெய்ப்பொருள் நன்கு உணர்ந்தே எண்டகு சிற்றம்பலத்தே எந்த அருள் பெறுவின் இரவாத வரம்பெறலாம் இன்பமுறலாமே. இதுதான் அந்த படிநிலையே. அதுதான் என்ன பண்ணணும்? முதல்ல சமரச சுத்த சன்மார்க்க மெய்நெறியை கடைபிடிக்கணும். மெய்நெறியை கடைபிடிக்கணும். மெய்நெறியை கடைபிடித்தால் மெய்ப்பொருள் நமக்கு உணரலாம், நமக்கு உணர்த்தப்படும். மெய்ப்பொருள் நன்கு உணர்ந்தால் எண்டகு சிற்றம்பலத்தே எந்த அருள் பெருமின். இந்த சிற்றம்பலம் என்பது ஞான சபை, உத்தரஞான சபை, அதுதான் சிறநடு பீடம். இங்கே நமக்கு காட்டியிருக்க ஞான சபை வந்து அது நகல். ஞான உத்தரஞான சபை ஒவ்வொருத்தர் சிறநடு பீடத்திலேயும் இருக்கிறது. அந்த அசல் நமக்குள்ள தான் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இருக்குது. அதுதான் உத்தரஞான சிதம்பரம். சிதம்பரம் என்பது அறிவு விளங்குகின்ற சபை இடம். அந்த பொய் நெறிகளிலெல்லாம் மீட்டு மேலே போகிறது உத்தர ஞானம், மேல்நிலை ஞானம். அந்த மேல்நிலை ஞானம் அடைந்தால்தான் அந்த மரணமிலா பெருவாழ்வு என்ற அதான் எண்டகு சிற்றம்பலத்தே எந்த அருள் பெருமின். அந்த ஒளிநிலையை இந்த சிற்றம்பலத்திலே இருக்கின்ற அந்த ஆன்ம ஒளியோடு வேரம்பல ஒளி சன்மார்க்க ஞானகுரு திரு ஞானானந்த சுவாமி அவர்களை விழாக்குழுவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். உற்சாகமான ஒரு கரகோஷம் கொடுத்து வரவேற்கலாம்.
நன்றி ஐயா உங்கள் வருகைக்கு. ஒளிநிலை வரும், அதான் எண்டகு சிற்றம்பலத்தே எந்த அருள் பெருமின், எந்த அருள் பெறுங்கிறது அருட்பெருஞ்சோதியின் ஜோதி நிலை. அந்த அருட்பெருஞ்சோதி இந்த சரணடுபீடத்தில் இருக்கின்ற ஜோதியோடு கலந்தால் எந்த அருள் பெறும், இரவாத வரம் பெறலாம். அந்த நிலையில தான் இரவாத வரம் பெறலாம். அப்போ அது சுக்கோ மிளகோ இல்லை கடையில் போய் வாங்கிக்கிட்டு வர்றதுக்கு, அது அவரவர்களுக்குள்ள முயற்சியிலே கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. ஆகையினால உடனே மரணமில்லா பெருவாழ்வு அடையலையா, மரணமில்லா பெருவாழ்வு அடையலைனா அது எங்கே கடையிலேயே இருக்குது கடைச்சரக்காக வாங்கிட்டு வர்றதுக்கு முடியாது. அதனால் அந்த மெய்ப்பொருளை நன்கு உணர்ந்து கடைபிடித்தால் சிற்றம்பலத்திலே அருட்பெரும் ஜோதி விளங்கும். அப்படி அருட்பெரும் ஜோதி விளங்கினால் அது மரணமில்லா பெரு நல்வரம் பெறலாம். எண்டகு சிற்றம்பலத்தே எந்த அருள் பெருமின், இரவாத வரம் பெறலாம். அப்போ இரவாத வரம் பெற்றால் என்ன கிடைக்கும், நித்திய ஆனந்தம் கிடைக்கும், இன்பமுறலாமே அப்படின்னு முடிக்கிறார். அதனால் அந்த சமார்க்க நெறி மட்டும்தான், சமரச சுத்த சன்மார்க்கம், சமரச சுத்த சன்மார்க்க நெறி மட்டுமே மெய் நெறி, மெய் நெறி, மற்றவை எல்லாம் பொய் நெறி. அகவல்லையும் சொல்கிறார் இதை, இங்கே மெய் நெறி மட்டும்தான் சொன்னார் இந்த ஞானசரிகையில். அகவல்ல சொல்லும் பொழுது பொய் நெறி அனைத்திலும் புகுத்தாது எனையருள் சென்னறி செலுத்திய சிற்றவை சிவமே அப்படின்னு கொண்டு வர்றார். அதனால் அது எல்லா நெறியும் பொய் நெறி. பொய் நெறின்னு ஏன் வந்ததுங்கிறது மட்டும் ஒன்று சொல்ல முடிக்கிறேன். பொய் நெறின்னா இதுவரை காட்டிய கடவுள்கள் அத்தனையும் பொய், எந்த சாமியும் மெய்சாமி அல்ல, எல்லாம் கற்பனையாதிகளாலே உள்ள சாமிகள். அதெல்லாம் அவங்க அவங்க உருவமாக படி வச்சாங்க, அது உண்மை அல்ல. அவள் மக்களெல்லாம் கடவுளை ஒன்றும் காட்ட முடியாமல் போனதுனால ஏதாச்சும் ஒன்று காட்டணுமே இந்த மக்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்க அறிவுக்கு எட்டிய வகையில் சில தத்துவங்களை உள்ளடக்கி சில சில உருவங்களை செஞ்சு வச்சாங்க. செஞ்சு வச்சது தான் அத்தனையும் கற்பனை உருவங்கள் தான், ஒரு சாமி கூட மெய்ச்சாமி அல்ல. மெய்ச்சாமி அப்படியெல்லாம் ஒன்றா அவங்க பிள்ளைகுட்டியெல்லாம் பார்த்துக்கிட்டு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டெல்லாம் இல்லை சாமி. ஆகையினாலே அந்த பொய்ச்சாமியை அடைவதற்கு காட்டிய வழிகள் அத்தனையும் பொய் வழி தானே, பொய்யை காட்டுறதுக்கு அப்புறம் பொய் வழியில் தானே பொய்யாகணும். ஆகையினாலே அவர்கள் காட்டிய கடவுள்கள் பொய், அதனாலே அந்த கடவுளை அடைவதற்கு அவர்கள் காட்டிய வழியும் பொய். ஆனால் சுத்த சன்மார்க்க மட்டும் இறைநிலையின் உண்மையை காட்டியது. உண்மையை காட்டியது எப்படி, உண்மையை காட்டியது அப்படின்னா இந்த சுத்த சன்மார்க்கம் என்பது கடவுளின் உண்மையை அப்படியே எடுத்து வச்சது. அது ஒன்று தான், அது வரைக்கும் கடவுளை ஒருத்தரும் காட்ட முடியலை, காட்ட முடியலை. கடவுளை என்ன உண்மையாக எடுத்து வச்சதுன்னா இப்போ சொல்கிறோம்னா மகாமந்திரம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதின்னு, அதுதான் ஐயா காட்டின உண்மை கடவுள். கடவுள் என்பது அருள் பெரும் ஜோதியாக உள்ளது. இந்த அருள்னா என்னென்னா எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், நான் சொல்கிறதெல்லாம் ரைட்டுன்னு நினச்சிவிடாதீங்க. உங்கள் அறிவை பயன்படுத்தி நீங்கள் சொல்கிறது ரைட்டாக தப்பான்னு கண்டுபிடிச்சிக்கிட வேண்டியது தான். ஏன்னா பத்து பேர் பத்து தான் சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்க நோக்கத்துக்கு சொல்லிவிட்டு தான் போகிறாங்க. அதனால் உண்மையை அறிந்து உங்கள் அனுபவத்தில் எது உண்மை என்று தெரிந்து கொள்வது உங்கள் பொறுப்பு. சரி, இப்போ அருட்பெருஞ்சோதி எப்படி உண்மை கடவுள்னு இப்போ சொல்கிறேன். அருள் என்பது கனல், அருள் என்பது கனல். இந்த கனல் தான் எல்லா இயக்கத்திற்கும் காரணமாக இருப்பது. இந்த உலகம் இயங்கிக்கிட்டு இருக்கு, ஜடமாக இல்லை, அது இயக்கத்தில் இருக்கிறது. ஆனா உலகம் இயங்குது, உலகத்தில் உள்ள உயிர்களும் இயங்குகின்றன. உலகம்னா பஞ்சபூதம், பஞ்சபூதமும் இயங்குகிறது, உயிர்களும் இயங்குகின்றன. இந்த உயிர் இயக்கத்திற்கும் உலக இயக்கத்திற்கும் காரணமாக இருப்பது கனல். கனல்ல சூடு, சூடு
சூடு இல்லாம எதுவுமே இயங்காது. இது கொஞ்சம் அறிவியல் படித்தவங்களுக்கு நிச்சயமாக விளங்கும், படிக்காதவங்க கொஞ்சம் ஆழ சிந்திச்சு பார்க்கணும். இப்போ பஞ்சபூதம் இயங்குதுன்னு சொன்னேன், இயங்குறதுன்னா நகர்றது, மூமெண்ட்டுன்னு சொல்லுங்க, என் நகர்றது, ஒன்று ஒன்று நகர்ந்துக்கிட்டு இருக்கு பஞ்சபூதத்தில். காற்று நகருது, பூமி நகருது, வழி நகருது, வெளி நகருது, காற்றெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. நெருப்பும் அதே போல் இயக்கத்தில் தான் இருக்குது, இந்த தண்ணியும் இயக்கத்தில் தான் இருக்குது. இப்போ ஒன்று சொன்னால் உங்களுக்கு எளிமையாக புரியும்னு சொல்கிறேன், இந்த தண்ணி ஓடுது பற்றியலா, இயங்குது பற்றியலா, அந்த தண்ணியில் உள்ள சூட்டை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டோம்னு வச்சுங்க, எடுத்துட்டோம்னு வச்சுங்க, தண்ணியை 0°C கொண்டு வந்துடுறோம் சூடு இல்லாமல், அப்போ அந்த தண்ணி இயங்காது, கட்டி ஆகிடும், பிளாட் ஆகிடும். அப்போ இந்த தண்ணி இயங்குவதற்கும் சூடு வேண்டும், அதனால் இந்த உயிர்களும் இயங்குவதற்கு சூடு வேண்டும். நம்ம உடம்புல சேர்த்து சூடு போயிடுச்சுன்னா அவ்வளவுதான், ஆட்டங்காலி. அந்த சூடாக கொடுத்து கொண்டு இருப்பது அங்கு அந்த கடல், அந்த ஆன்மாவும் சிறு ஒளித்துகள் ஐயா சொல்லுவாங்க, அந்த ஆன்மாவாகிய சிறு கடல் தான், அதுதான் உலகத்துக்கும் இந்த உயிர்களுக்கும் பேஸ். நான்கு நான்கு இடத்துல இறைவன் விளங்குவாதுன்னு சொல்கிறோம், இந்த அகம் அகப்புறம் அகப்புறம் புறப்புறம்னு சொல்கிறோம்ல, அதில் முதல் நாலு இடத்துல வெளியில் அண்டத்தில் சொல்லும் பொழுது அக்னின்னு சொல்லுவோம். இந்த அக்னிங்கிறது கடல், அகிலங்கிறது கடல். அந்த அக்னி சூரியன் சந்திரன் நட்சத்திரம்னு சொல்லுவோம். இந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரமெல்லாம் இயங்குறதுக்கு காரணமாக இருப்பது அந்த கடல் அக்னி. அதே போல் பிண்டத்தில் வாங்க ஆன்மா ஜீவன் மனம் இந்திரியம், இந்த நாலு இயங்குறதுக்கு காரணமாக இருக்கிறதும் அந்த கடல் தான், ஆன்மா என்ற கடல் தான். அதனால் அருள் என்பது கடல், கடல். பாட்டில் ஐயா அகவல்லியே வருது, இது உள்ளொளி ஒங்கிட உயிரொளி விளங்கிட வெள்ளொளி காட்டிய மெய் அருட்கணலே, அந்த உண்மை என்ற அந்த நிலை அருட்பெரும் ஜோதி கணலே அப்படின்னு ஐயா அதிலேயே கொடுக்குறாங்க. ஆகையினாலே எல்லாவற்றிற்கும் மூலமாக இருப்பது அந்த கணல், கணல். அதனால் அந்த கணல் தான் ஐயா கண்டுபிடிச்ச கடவுள். அது பஞ்சபூதங்களிலும் இருக்கு, உயிர்களுக்குள்ளேயும் இருக்கு. ஆகையினாலே நீ கடவுளை வணங்க வேண்டும் என்று சொன்னால் எதை வணங்கணும், எதற்கு நீ ஆராதனை அபிஷேகம் எல்லாம் செய்யணும், எதை தாய் போலையும் தந்தை போலையும் அவர்கள் நண்பராகவும் உறவாகவும் தன்னை போலவும் நீ எதை நினைக்கணும், உயிர்களை. அதனாலதான் உயிருள் யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்தே உயிர் நலம் பரவுக என்று உரைத்த மெய்ச்சிவமே அப்படின்னு அகவல்ல கொடுக்குறாங்க. நான் கடவுள் எங்கே இருக்கிறேன் எங்கே இருக்கிறேன்னு ஐயா போட்டு புலம்புறாங்க அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவனிடம், அது உரைத்ததை அவர் நமக்கு அப்படியே கொடுக்குறாரு. நான் எங்கே இருக்கிறேன்னு ஏன்டா கேட்குற, நான் உயிருக்குள்ளே இருக்கேன்டா, உயிருள்யா என்னுக்குள்ளே என்ன இருக்குன்னு கேட்குறியா, என்னுள் உயிர் உயிருள்யாம் எம்முள் உயிர், எங்குள்ள தான் அந்த எம்முள் உயிருங்கிறதுக்கு என்ன சொல்லலாம்னா, இந்த உயிர்கள் பஞ்சபூதங்களுக்குள்ளே தான் இருக்கின்றன, அதனால் அந்த உயிர்களை காவந்து செய்து வைத்து கொள்ளுவதும் இறைவனுடைய பொறுப்பாக இருக்கிறது. ஆகையினாலே அது அதுக்குள்ளேயா இருக்கு, என்னை எங்கும் தேடாத, நான் உயிரில் இருக்கின்றேன், என்னுக்குள்ளே தான் எல்லா உயிர்களும். ஏன்னா ஒவ்வொரு ஆன்மாவும் இறைவனுடைய பகுதி பகுதி. ஆகையினாலே நான் எம்முள் உயிர் உயிருள் யாம், ஆகையினாலே நீ இறைவனை வணங்க வேண்டும் என்று சொன்னால் நீ பஞ்சபூதங்களுக்கும் ஒன்றும் போய் அபிஷேகம் பண்ணிவிட முடியாது, அதுக்கு நன்மை செய்ய முடியாது, உயிர்களுக்கு நன்மை செய்ன்னு சொல்கிறார். அதனால் உயிர் நலம் பரவுக, அந்த உயிர்களுக்கு நீ இன்பம் செய்ய வேண்டும். இந்த உயிர்களுக்கு இன்பம் செய்கிறதுக்கு தடையாக இருப்பது சாதி சமயம் என்ற வேற்றுமைப்படுத்துவது, இந்த உயிர்களை வேற்றுமைப்படுத்துவது, அதனால தான் இதெல்லாம் வேண்டான்னு சொன்னார். அடுத்தது சம்பிரதாயங்களுக்குள்ளே மாட்டிக்கொண்டு நாம் எதையும் சிந்திக்க மறந்து விடுகிறோம். எதுக்கெடுத்தாலும் சம்பிரதாயம்,
எதுக்கெடுத்தாலும் சடங்கு. எந்த சடங்கு செஞ்சு பொய்ச்சமை ஆதியை மெச்சுகின்றாரும் பொய் வந்த கலைகள் பல போன்றிடுவாரும் மெய்வந்த நிலை ஒன்றும் அருகிலார்னே சொல்றாரு. மெய்வந்த திருநிலை ஒன்றும் அருகிலார் வீண்களிக்கின்றார் அப்படின்னு சொல்றார். அதனால இந்த பித்துலகீரே பித்துக்கொழி பிடிச்ச உலக மக்களே கொஞ்சம் திரும்பி பார்த்துக்கடா, நான் உண்மையை சொல்லிவிட்டு போறேன். ஆகினால இதுகளையெல்லாம் விட்டு இருந்தீன்னா நீ பிறந்து பிறந்து பொய்க்கதியே தான் நீ போகணும். இந்த மெய்க்கதிக்கு வருவது என்று சொன்னால் அதெல்லாம் சமய மதங்கள்லாம் என்ன கதியை காட்டுறது? கடைசியானா சித்தி முத்தியை தான் காட்டுனது. சித்தி முத்திக்கு மேலே இதுவரை வந்த மார்க்கங்கள் காட்டவில்லை. அந்த சித்தி முத்திக்கு சித்தி முத்தி என்பது ஒரு காலகட்டத்திலே திரும்ப பிறவி எடுக்கக்கூடிய ஒன்று. அதனால் அந்த பிறவா நிலைக்கு மேலே வர வேண்டும், பிறவா நிலை வேண்டும் என்றால் இரவா நிலை வேண்டும் என்று இறைவனே இந்த உயிர்கள் பிறந்து பிறந்து இழைத்தது போதுமப்பா, நீ போய் இந்த மக்களுக்கு மேல்நிலை வர்றதுக்கு ஒரு வழியை சொல்லி கொடு அப்படின்னு சொல்லி வந்துதான் இ வந்து இப்போ 202வது ஆண்டு நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். ஐயா பிறந்து 202 ஆண்டு வந்த பிறகும் இன்னும் கொள்கையிலே நமக்கு தெளிவு வரவில்லை. நாம் தெளிவு வந்து முதல்ல தெளிவு வரவில்லை, தெளிவு வரவில்லைன்னு எல்லாரையும் சொல்லிக்கிட்டு இருந்தால் சரியாக வராது. நாம் தெளிவு பெறணும், ஒவ்வொருத்தரும். நானும் தெளிவு பெறணும், நீங்களும் தெளிவு பெறணும். நாம் எடுத்துக்காட்டால் நடக்கணும். நாம் எடுத்துக்காட்டால் நடந்தால் தான் உலகத்தை சன்மார்க்கத்துக்கு கொண்டுகிட்டு வர முடியும். நான் பழைய சமயத்திலேயே தான் இருந்துக்கிடுவேன். அவர் தான் நிறையா சமயத்தை பற்றி பாடியிருக்கார் ஐயா. அவர் மட்டும் பாடினார், அப்புறம் ஏன் எதுக்காக? அப்படி தானே நம்மளும் வரணும். அப்படின்னா ஒரு ப்ராசஸ் ஏற்படுத்துறதுக்கு சில நடைகளை கடந்து வர வேண்டி இருக்கும். அவர் நரணவிழா பெருவாழ்வு ஒரு முழு ஆய்வுன்னு ஒரு நூல் எழுதியிருக்கேன். அதில் எழுதியிருக்கேன் வந்த வழியும் சொந்த வழியும்னு சொல்லி. வந்த வழி அந்த வழி, ஆனால் சொந்த வழியை ஒன்று கொடுத்துட்டு போயிருக்காருல்ல. இப்போ ரைட் சகோதரர்கள் ஏன் விமானத்தை செய்கிறதுக்கு பல ப்ராசஸும் பண்ணாங்க. இப்போ ரெக்கையை கட்டிக்கிட்டு மாடியிலேருந்தெல்லாம் குதிச்சாங்க. அப்படி இப்போவும் நம்ம விமானம் செய்கிறதுக்கு ரெக்கையை கட்டிக்கிட்டு மேலேருந்து குதிச்சு தான் விமானம் செய்யணும்னு சொல்லுவோமா? அவன் ஒரு ப்ராசஸ் பண்ணி கொடுத்து இது செஞ்சால் விமானம் பறக்கும்டான்னு சொல்லிவிட்டான். அது மாதிரி ஐயா நம்ம என்ன செஞ்சால் உருப்பிடலாம்ங்கிறதுக்கு சொல்லிவிட்டு போயிட்டாரு. நான் இன்னமும் அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு வருவேனே, அவர் அதை சொன்னாரே அதை சொன்னாரேன்னு சொன்னால் எப்போ போகிறது? ஆகையினாலே இவைகளிலிருந்து துணிந்து விடுபட வேண்டும். இந்த சடங்கு சம்பிரதாயங்கள் சடங்குலேருந்து முதல்ல நம்ம விடுபடணும், சம்பிரதாயத்திலேருந்து விடுபடணும். சாதி சமயம் என்ற அந்த சடக்கு அந்த விலங்குகளிலிருந்து விடுபட வேண்டும். எல்லா மக்களும் ஒன்று என்ற நிலை வரணும். எல்லா மக்களும் ஒன்றுன்னு வந்தால் தான் எல்லா உயிரும் ஒன்றுன்னு அப்புறம் வர முடியும். எல்லா மக்களும் ஒன்றுன்னு நிலை நம் மனசில் வராமல் இருக்கையில் எல்லா உயிரும் ஒன்றுன்னு நான் நினைக்கிறேன்னு சொன்னால் நான் கபட வேடம் போடுகிறேன் தான் அர்த்தம். மக்களையே ஒன்றா நினைக்கிறதுக்கு எனக்கு வல்ல. கோழி ஏறி கூரை பிடிக்க கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானை ஏறி வைகுண்டம் போவானா? இதுவே நினைக்க முடியலை என்னால். அப்புறம் எல்லா உயிர்களையும் ஒன்றுன்னு நான் எங்கே நினைக்கிறது? ஆகையினாலே இப்படி நாம் ஆய்வு செய்ய வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். சன்மார்க்குகள் ஏதோ அவலை படித்தோம், எல்லாம் முடிஞ்சிச்சு, விழா நடத்தினோம், கொண்டாடிவிட்டோம், அடுத்த வருஷம் விழா நடத்துவோம், கூடுவோம், கலைவோம் என்ற நிலையில் இருந்து கொஞ்சம் ஆய்வு நிலைக்கு வந்து சத்து விசாரம் செய்வோம். அங்கங்கே இருக்கிற சங்கத்தில் கூடி 10 பேரா 5 பேரா குந்தி சங்கம் இந்த மாதிரி பிரச்சனைகளை பற்றி சத்து விசாரம் செய்யணும். சொற்பொழிவில் நான் பாட்டுக்கும் அடிச்சு விட்டு போயிடுவேன் எனக்கு தெரிஞ்சதையெல்லாம். ஆனால் சத்து விசாரம் அப்படி அல்ல, கேள்வி பதில் மாதிரி ஒவ்வொருத்தரும் கேட்டுக்கிறது. ஐயா சொன்னது சத்து விசாரம் தான் செய்ய சொன்னாங்க. தங்கமே அணையார் கூடி சமரச சுத்த சன்மார்க்க சங்கமே கண்டு கழிக்கவும். முதல்ல அங்கங்கே சங்கம் ஏற்படுத்துங்க. சங்கம் ஏற்படுத்தினா சங்கம் தார் திருக்கோயில் ஏற்படுத்துங்க. சங்கஞ்சாறு திருக்கோயில்னா கோயில்னு நம்ம ஆளுவர் நினச்சிக்கிட்றாங்க. சங்கஞ்சாறு திருக்கோயில் என்பது ஞானசபை. அப்போ ஞானசபை ஏற்படுத்தினா அங்கே என்ன விளங்கணும்? துங்கமே பெறும் சச்சங்கம் நூடுழி துலங்கவும். அங்கேனா அங்கம் குடிர உங்களுக்குள்ளேயே வந்து ஆடு வேண்டான்னு சொல்லியிருக்காரு. எனவே சுத்தசன்மார்க்க மெய்நெறியை நல்ல பெரியவங்கள்லாம் நிறையா வந்திருக்காங்க. அவங்களாம் உங்களுக்கு நிறையா சொல்லுவாங்க. சரியேன் அந்த இடத்துல இருந்து
நந்தி போல மறைப்பது சரியல்ல. எனவே நீங்களே ஆய்வு செய்து சுத்த பத்மார்க்கத்துக்கு வர்றதுக்கு எளிய வழி இவைகளெல்லாம் விடுறது தான். ஆனால் பற்றுகள் அனைத்தையும் பற்றறதை விற்று, இந்த பற்றுங்கிறதுனா உடனே குடும்ப பற்றுன்னு நினச்சிக்கிடாதீங்க. குடும்ப பற்று மட்டும் இந்த அறுத்தா சரியாக வராது. எல்லா பற்றையும் விட்டுட்டு அது அறுக்கணும். குடும்ப பற்றை மட்டும் அறுத்தா அடிமரத்தில் முனமரத்தில் குந்திக்கிட்டு அடிமரத்தை விட்டுறதா ஆகும். இந்த மூணு பற்று இருக்குது பாருங்க, அந்த மற்ற எல்லா சமய பற்று மதப்பற்று எல்லாத்தையும் இருக்கணும். அந்த மூணு பற்றுலையே இந்த பணப்பற்று இருக்குல்ல, பொருட்பற்று, பூமி பற்று, மண்ணாசை, பெண்ணாசை, பொண்ணாசைன்னு சொல்கிறாங்கள்ல, இதில் இந்த மண்ணாசையும் பொண்ணாசையும் மனுஷனுக்கு தான் உண்டு. இந்த மனித ஜென்மம் எடுத்த பிறகு நமக்கு வந்த ஆசை அது. பெண்ணாசை என்பது முத முதல்ல இருக்கிற விலங்குகள்லேருந்து எல்லாம் வந்தது. ஆகையினால இப்போ கடைசியாக போட்டதை முதல்ல கழட்டணும். இந்த பொன்னாசையும் மண்ணாசையும் கழட்டணும். அப்போ பொன்னாசை அடுத்தது கழடும். ஆனால் இத ரெண்டையும் கழட்டாம நான் பெண்ணாசையை கழட்டணும் என்பது நான் முதல்ல சொன்னது தான். அதனால சில ஆய்வுகளை மேற்கொண்டு சுத்த சன்மார்க்கத்தை மெய்ப்பொருளை உணர்ந்து அதை கடைபிடித்து எண்டகு சிற்றம்பலத்தை எந்தை அருள் பெற்று இரவாத வரம் பெறுவதற்கு நாம் முயலுவோம், முயலுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.